வரலாற்றின் இடைக்காலம் எனப்படும் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை ராஜபுத்திர மரபுகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு அவந்தியை ஆட்சி செய்தவர்கள் பிரதிகாரர்கள் வங்காளத்தை ஆட்சி செய்தவர்கள் பாலர்கள் ஆஷ்மீரை ஆட்சி செய்தவர்கள் சேனர்கள் மற்றும் சவுகான்கள் டெல்லியை ஆட்சி செய்தவர்கள் ரத்தோர்கள் மேவாரை ஆட்சி செய்த மரபினர் சிதோரியர்கள் மற்றும் குகிலர்கள் பந்தல் கண்டை ஆண்டவர்கள் சந்தேலர்கள் மாணவத்தை ஆட்சி செய்தவர்கள் பரமாரர்கள் குஜராத்தை ஆட்சி செய்த மரபினர் சோலங்கிகள் பிரதிகாரர் மரபை தோற்றுவித்தவர் முதலாம் நாகப்பட்டர் முதலாம் நாகப்பட்டரின் தலைநகரம் கனோஜ் பிரதிகாரர்களின் கடைசி அரசர் ராஜ்யபாலா கிபி ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராஜ்யபாலாவுடன் போர் தொடுத்தவர் முகமது கஜினி பாலர்கள் வம்ச முதல் அரசர் கோபாலர் கோபாலருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தர்மபாலர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் தர்மபாலர் பாலர் மரபின் கடைசி அரசர் கோவிந்த பாலா தோமர்கள் டெல்லியை நிறுவிய ஆண்டு கிபி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சௌகான்கள் மரபின் சிறந்த அரசர் பிருத்விராஜ் சௌகான் கஜ்ராகவ் கோயிலை கட்டியவர் யசோதவர்மன் சந்தேலர் மரபு சந்தேலர்கள் ஆட்சியின் தலைநகரம் மகோபா கல்கனர் எழுதிய நூல் ராஜதரங்கிணி ராஜதரங்கிணி எப்பகுதியின் வரலாற்றை கூறுகின்றது காஷ்மீர் ஜெயதேவர் எழுதிய நூல் கீத கோவிந்தம்